अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸ் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அமுச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். ஜூன் 2ஆம் தேதி ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். ஜூன் 12ஆம் தேதி வைகாசி விசாகம், துர்கை அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யும் பொழுது உங்களோட வியாபாரம் அபிவிருத்தி அடையும். முடிஞ்சதுன்னா 5 சுமங்கலிகளுக்கு உங்களாலான புடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துடலாம். அவங்க வீட்டில் ஆற்றுல வந்து நீங்கள் சாப்பாடு போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை விருத்தி நடக்கும். நல்ல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜூன் 14ஆம் தேதி வட்ட சாவித்திரிக்கான ஒரு நாள், கௌரி பூஜை செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கெத்தாக இருப்பீங்க, பயங்கரமான ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், அவங்களோட சொத்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி 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 மேல் வெற்றி வந்து உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு பாட்டு சரியாக தெரியாட்டியும் உண்மை அதுதான், பாத்திரத்தை வந்து புரிஞ்சுங்க, இதுதான் விஷயம். அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு கோவில் கட்டுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக. தனுசு ராசி நண்பர்கள் கோவிலுக்களுக்கு, குடமுழக்குகளுக்கு, கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பணம் கொடுப்பீங்க, ஒரு பூஜைகளுக்கெல்லாம் பணம் கொடுப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பணம் கொடுப்பீங்க. கண்டிப்பாக நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இடுப்பு புட்டம் ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பகுதிகள் கொஞ்சமாக வந்து போகும். அதேமாதிரி வெளிநாட்டில் போய் அருமையான வீடு கட்டி, பிரம்மாண்டமான வீடு கட்டி அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாடு வாழ் நபர்களுக்கு ஒரு இடத்த விற்றுட்டு, ஒரு வீட்டை விற்றுட்டு, புது இடம், புது வீடு வாங்கக்கூடிய அம்சங்கள். நிறைய பேருக்கு ப்ரொஃபஸராக உத்தியோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். மெடிசின் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும். மெடிசனில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய நண்பர்களில் தனுசு ராசி நண்பர்கள் பொதுவாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தேக்க நிலைங்கிறது மாறும். நல்ல பண வரவு ஏற்படும். நிறைய பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். டீச்சர்ஸ்க்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஸ்டாஃப், பர்மனன்ட் ஸ்டாஃபாக மாறுவீங்க நிறைய பேர். கவர்மெண்ட்டில் நிறைய பேர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்குலாம் டெம்பரவரி உத்தியோகமாக இருக்குது, 20 வருஷமாக வேலை செய்கிற எங்களுக்குலாம் பர்மனெண்ட் ஆகலை. அவங்க தனுசு ராசி நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பர்மனெண்ட் ஆகிடும். முக்கியமான முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அதன் ரீதியாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மடாதிபதிகள் சன்னியாசிகளுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் நடக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும்னு சொல்லலாம். மனசை விட்டு பேசினா போதும் சார், அவ்வளோ கவலை இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த கவலைகள் எல்லாமே இந்த மாதம் முடிந்துடும் சொன்னால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாத்துலேயுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பெண்களுக்கும் உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், எது எடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மெரிட் ஸ்டூடெண்ட்டாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டி, நல்ல பிரசித்தி பெற்ற ரொம்ப ஃபேமஸான காலேஜெல்லாம் சீட்டு கிடைக்கும். முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 100%க்கு 65% இருக்கிறது.
வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனுவும் கல்பவிருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் நட்சத்திர காலங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு லாங் டிராவல் பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். முக்கியமான விஷயங்களில் திடீர் சந்தோஷம், திடீர் சந்தோஷ பிராப்தி. அந்த திடீர் என்றால் என்ன, நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு ஒரு விஷயத்துக்காக போனேன், ஒரு ஹோட்டலுக்கு போனேன், ஒரு கோவிலுக்கு போனேன், அந்த இடத்துல வந்து என்னை கூப்பிட்டு மாலை மரியாதை பண்ணிட்டாங்க சார், நான் எதிரே பார்க்கல சார் அப்படி, அதுதான் திடீர் சந்தோஷம். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள்லாம் நல்லா செட்டில் ஆவாங்க லைஃப்பில். அவளுக்கெல்லாம் பார்த்தெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்கும் சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ மகர ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே மனசு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், திடீர் என்று உங்கள் குழந்தைகளுடைய நல்ல விஷயம் நடக்கும். அதன் ரீதியாக பல சிக்கல்கள் சவால்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. இன்பம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வந்து எல்லாமே திடீர் திடீர் என்று தான் நடக்கும். எதிர்பாராத சந்தோஷம், எதிர்பாராத நன்மைகள். 45 வயசு ஆச்சு சார், எங்களுக்கு குழந்தையே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல வழி பிறக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கர்மான்னு சொல்லுவோம். அந்த கர்மா எப்படி நடக்கிறதுனா, போன ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் போய் திடீரென்று அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹெல்ப் அப்படிங்கிற 11ஆம் பாவம் தான் முன் பரிணாமமாக 5ஆம் பாவமாக உங்களுக்கு வேலை செய்யும். 8ஆம் பாவத்துடைய கனெக்ஷனில் அதுதான் வந்து எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத திருப்திகள் அப்படின்னு சொல்லுவோம். திடீரென்று பல விஷயங்கள் தானம் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்காக சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க போன ஜென்மத்தில், அதுதான் இப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். திடீர் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இந்த மாதம் பார்ப்பீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தி ஆகும், கல்யாணம் நடக்கும், காது ஊத்து நடக்கும், குழந்தை பெரியவங்க ஆவாங்க, அருமையான பொன் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயார்த்தம் பலமாக நடக்கும். பூநூல் கல்யாணம் பண்ணலாம், உபநயனம் யோகமாக நடக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மகர ராசி நண்பர்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு இடத்த வந்துட்டு புதுசாக வாங்கணும், பூர்வீக இடத்துலேருந்து வேற ஒரு இடத்திற்கு குடிபெறக்கூடிய வாய்ப்புகள், நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் வரணும் சார், இந்தா கொடுக்குறேன் அந்தா கொடுக்குறாங்கன்னு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டராகவே நடக்கும்னு சொல்லலாம். இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு பெண்களுக்கு இருக்க போகிறது. ஒரு இடத்த வந்துட்டு பணம் உள்ளே வரும், டாக்குமெண்ட்ஸ் மூலமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக க்ளோஸ் ஆகும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகும், எதிர்பார்க்காத விஷயங்கள் டக்கு டக்குன்று நடக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக இந்த மாதம் வெங்கடேஸ்வர சுவாமியின் வழிபாடு, வெங்கடாஜலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோன்னா 100%-70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-75% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறட்டும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே, நன்னா புரிஞ்சுக்கணும். உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸை எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். June 2ஆம் தேதி ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்த ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.